வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. மயிலாடுதுறை அருகே உள்ள ராதாநல்லூர் கிராமத்தில் உள்ள விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்து சம்பா பயிர்களை மூழ்கடித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் செல்லப்பா. வணக்கம் செல்லப்பா, விவரங்கள். வணக்கம் சுபா. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் காரணமாக டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் பலத்த கனமழையானது பெய்து வந்தது. இந்த நிலையில மாவட்டத்தில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டதில் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இப்ப தற்போது மழையானது மழைப்பகுதி இல்லாமல் இருக்கிறது. கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக சம்பா நடவு செய்த விவசாயிகளின் நிலங்கள் வந்து தாழ்வான பகுதிகளுக்கு தண்ணீர்ல மூழ்கி தேங்கி நிற்கிறது ஒரு சில இடங்களில். இந்த நிலையில குறிப்பா பாத்தீங்கன்னா மல்மேடு அருகே கேசிங்க ஊராட்சி ராஜாநல்லூர் பகுதியில 20 ஆண்டுகளுக்கு மேலாக வடிகால் வாய்க்காலை வந்து தண்ணீர் வந்து ஆக்கிரமித்துள்ளதாகவும் இதனால வந்து தண்ணீர் வடிய வழியின்றியும் 1 மாதத்திற்கு முன்பு நட்ட நடுவுப்பட்ட சம்பா சாரடி பயிர்கள் வந்து 200 ஏக்கருக்கு மேல வந்து தண்ணீர்ல மூழ்கி அழுகும் நிலையில் இருப்பதாகவும் விவசாயிகள் வந்து கவலை தெரிவிக்கிறாங்க. மேலும் வந்து வடிகால் வாய்க்காலை சீரமைக்காத காரணத்தால் தான் இந்த தண்ணீர் வடியவில்லை என்று வந்து குற்றம் சாட்டுறாங்க. 30,000 வரை செலவு செய்துள்ளதாகவும் தற்போது வந்து இந்த மழையின் தான் விவசாய நிலங்கள் பாதிப்பதாக பெரும் நஷ்டம் ஏற்பட சந்திக்க உள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கிறாங்க. உடனடியாக இந்த ஆக்கிரமித்துள்ள நபரிடம் இருந்து வாய்க்காலை மீட்டு தூர்வாரி தர வேண்டும் என்றும் பொதுப்பணித்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் வேளாண் துறைக்கும் வந்து விவசாயிகள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. உடனடியாக தூர்வாரி தந்தால் மட்டுமே வந்து இப்போ மழைப்பொழிவு இல்லாத நேரத்தில் வந்து தண்ணீர் வடிய வைக்க முடியும் என்றும் இதனால் நஷ்டத்திலிருந்து மீட்டு மீண்டு வர முடியும் என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.